வர்களே அக்னாலஜிங் தித் பியாண்ட் பவுண்டரி எல்லைகளை கடந்து விசுவாசம் இருப்பதை ஒப்புக்கொள்ளுதல் என்னும் தலைப்பில் தியானிக்க ஆயத்தப்படுவோம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமான திருமறை பகுதி அப்போ சிலர் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரை நம்முடைய தியான வசனம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் மற்றவர்களை இழிவாக எண்ணுவதும் நம்மை உயர்வாக எண்ணுவதும் மனிதர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற அசுத்தமான குணமாகும் நாம் மற்றவர்களை மிகவும் அசுத்தமானவர்களாக நினைக்கும்போது அவர்களை அசுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் ஒப்பிட்டு விடுவதுண்டு யூதர்களும் இப்படிதான் மற்றவர்களை நினைத்தார்கள் அறுவறுத்தார்கள் வெறுத்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அருகில் மூன்றரை வருட காலங்கள் வாழ்ந்த பேதுர் அப்போஸ்தலனும் இதற்கு விதிவிலக்கல்ல அவருடைய மனதில் இருந்ததை தான் ஆண்டவர் மன காட்டுகிறார் அப்போஸ்தலர் நடபடிகள் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனங்கள் வரை பேதரோ மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்படுகிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாய்த்த பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் இந்த கூடையிலே நிச்சயம் காகமும் இருந்திருக்கும் நாம் அனைவரும் மிகவும் அசுத்தமாக நினைக்கும் பறவை காகம் வானத்திலே பறக்கும் பறவைகளிலே நாம் அதிகமாக காணும் பறவை காகம் ச காக்கா என நாம் அலட்சியம் செய்யும் இந்த பறவையிடம் பல நல்ல குணங்கள் இருக்கின்றன மனிதனை விட பல நல்ல நெறிமுறைகளை கடைபிடிக்கும் ஒரு பறவை காகம் தன் வாழ்நாள் முழுவதும் தன் ஜோடியோடு தான் இந்த காகம் வாழும் பெரும்பாலும் மாலை நேரத்தில் நீர்நிலைகளில் குளித்து விட்டு தன் கூட்டிற்கு போகும் சுத்தமாக தான் தன்னுடைய கூற்றுக்கு காகம் போகும் உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிட வேண்டும் என்று சுயநலமாக எண்ணாதபடி உணவு கிடைத்தால் கரைந்து தன் கூட்டத்தை அழைத்து பகிர்ந்து உண்ணும் நல்ல குணம் கொண்டது உயிரினங்களிலேயே காகமாகத்தான் இருக்க வேண்டும் காகத்திற்கு இது தன் முட்டை இல்லை என தெரிந்தாலும் குயிலின் முட்டையை தன் முட்டையைப் போலவே அடை காக்கும் குயில் குஞ்சியை தன் குஞ்சியைப் போலவே வளர்த்து ஆளாக்கும் தன் இனத்தில் ஏதாவது காகம் இறந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைந்து தங்கள் அஞ்சலியை வெளிப்படுத்தும் இப்படிப்பட்ட காகத்தை யாரும் வீட்டிலே செல்ல பிராணியாக வளர்ப்பதில்லை கிளியை வளர்ப்போம் மைனாவை வளர்ப்போம் ஆனால் காகத்தை யாரும் செல்ல பிராணியாக வளர்ப்பதே இல்லை நாம் அசுத்தமான உயிரினமாக அறுவருக்கும் காகம் சிறந்த வாழ்க்கை வாழ்வது போல அசுத்தமானவர்கள் என நாம் முத்திரை குத்தியிருக்கும் பலர் சிறப்பான வாழ்க்கை வாழுகிறவர்கள்தான் கிறிஸ்துவை அறிந்த பலரிடம் கிறிஸ்துவிடம் இல்லாத அசுத்தங்களான பொய் வன்மம் பாகுபாடு காட்டுதல் காரணமில்லாமல் கோபப்படுதல் புறம் கூறுதல் இரு மனமாக வாழுதல் மற்றவர்கள் மீது அடக்குமுறை அதிகாரம் காட்டுதல் ஆண்டவரிடம் விசுவாசமின்மை தேவைக்கு மட்டும் ஆண்டவரை அணுகுதல் போன்ற மோசமான குணங்கள் இருக்கின்றன பேதுரு அப்போஸ்தலன் இங்கே கிறிஸ்துவை அறிந்திருப்பது முக்கியமா அல்லது கிறிஸ்துவாக வாழ்ந்திருப்பது முக்கியமா என்னும் கேள்வியை நமக்குள் எழுப்பி இதற்கு விடையாக கிறிஸ்துவை அறிந்திருப்பவர்களை விட கிறிஸ்துவாக வாழ்ந்திருப்போரை அவருக்கு உகந்தவர்கள் என்னும் தன்னுடைய முடிவை சொல்லுகிறார் இந்த நல்ல எண்ணத்தை பேதுரு தன் மனதில் ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவர் எடுத்துக்காட்டாக பயன்படுத்திய மனிதன் குர்னேலியூ குர்னேலியுவின் வாழ்வில் இருந்து அரிய பண்புகளை நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவதாக தேவ பக்தி உள்ளவர் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் குர்னேலியூ தேவ பக்தி உள்ளவனும் குர்நிலையோ யாரும் எண்ணி பார்க்க முடியாத உயரத்தில் இருந்தவர் பொதுவாக இராணுவத்தில் பணிபுரிபவர்களிடம் தேசபக்தி இருக்கும் ஆனால் தேவ பக்தி அவர்களுக்கு பொருந்தாத ஒன்றாகவே இருக்கும் தேவ பக்திக்குரிய அல்லது கிறிஸ்துவிற்குரிய அடையாளங்களான ஒரு மென்மையான சொல் ஒரு கனிவான பார்வை ஒரு நல்ல புன்னகை என சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு ராணுவ அதிகாரியிடம் எதிர்பார்க்கவே முடியாது எதிரிகளை எதிர்ப்பதற்கென்றே பழக்கப்படுத்தப்பட்ட அவர்களது வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் இராது அவர்களது சொல்லும் கொல்லும் சொல்லாகவே இருக்கும் ஆகவே சாதாரண மனிதர்கள் ராணுவ மனிதர்களிடம் ஒருவித பயத்துடன் தான் பழகுவார்கள் அவர்களோடு நட்புறவாக இருக்க மாட்டார்கள் ஆனால் குர்னேலியுவின் தேவ பக்தி மற்றவர்களுக்கு வரமாகவே இருந்தது இப்படியும் ராணுவத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் அசுத்தமாக இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை ராணுவத்தினரை குறித்து பொதுவான இருள் சூழ்ந்த மக்கள் மனதில் குர்னேலியுவின் வாழ்வினாலே வெளிச்சமாக ஏற்பட்டது ரெண்டாவதாக தேவனுக்கு பயந்தவர் குர்னேலியு தேவனுக்கு பயந்தவர் அப்போது சிலர் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தார் பயம் என்றால் என்னவென்று அறியாதவர் கொர்னேலியோ ஏனென்றால் அவர் நூறு ராணுவ வீரர்களுக்கு அதாவது ஒரு பட்டாளத்திற்கு தலைவராக இருந்தார் போலீஸிலே உயர் அதிகாரிகள் நேரடியாக களத்திற்கு போக மாட்டார்கள் ஆனால் இராணுவத்திலே அப்படி அல்ல ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருப்பவர் அந்த கூட்டத்தை தலைமையேற்று முன் செல்ல வேண்டும் அவருக்கு நெஞ்சுரம் அதிகமாக இருக்கும் பயம் இருக்காது கண்கண்ட கண்ட மனிதர்களை பார்த்து பயப்படாத பட்டாளத்துக்காரர்கள் கண் காணாத கத்தரிடம் எப்படி பயப்படுவார்கள் ஆனால் குர்நேலியோ ஆண்டவருக்கு பயப்பட்டவராக இருந்தார் தங்கள் இராணுவ வல்லமையை விட ஆண்டவரது படை வல்லமே அதிகம் என்பதை குர்னேலேயோ அறிந்திருந்தார் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என சொல்லி கொண்ட மனிதர்கள் கத்தருக்கு பயப்படுவதனால் கிடைக்கும் ஆசிர்வாதங்களை அறிந்திராத நிலையில் குர்நெலியவும் அவரது குடும்பமும் அதை நன்றாக அறிந்திருந்தார்கள் கத்தருக்கு பயப்படும்போது குறைவு வராது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது கத்தருக்கு பயப்பட்டால் மன்னிப்பு கிடைக்கும் சங்கீதம் நூற்றி முப்பது நான்கு கத்தருக்கு பயப்பட்டால் ஆசீர்வதிக்கப்படுவோம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று நூற்றி இருபத்தெட்டு நான்கு கத்தருக்கு பயப்பட்டால் பாதுகாக்கப்படுவோம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கத்திற்கு பயப்பட்டால் ஞானம் கிடைக்கும் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து கத்திற்கு பயப்பட்டால் ஜீவ ஊற்று நம்முடைய உள்ளத்திலே உருவாகும் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஏழு கத்திற்கு பயப்பட்டால் திட நம்பிக்கை வரும் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஆறு கத்தருக்கு பயப்பட்டால் இரக்கம் கிடைக்கும் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று கத்தருக்கு பயப்பட்டால் ஆயுசு நாட்கள் பெருகும் நீதிமொழிகள் பத்து இருபத்தேழு தனக்கு பயப்படுகிற பலரை குர்னேலியோ கண்ட பின்னரும் தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ளவில்லை குர்னேலியோவும் அவருடைய குடும்பத்தினரும் கத்தருக்கு பயப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் மூன்றாவதாக தேவையில் இருப்போருக்கு தான தர்மங்களை செய்தவர் அப்போஸ்லர் பத்து இரண்டாம் வசனம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான் தான தர்மங்கள் செய்வதென்பது மிகவும் நல்ல குணம் தன்னிடத்தில் இருக்கிற அதிகத்திலிருந்து கொடுப்பது தானமல்ல அல்ல கொடுப்பதினால் நமக்கு நஷ்டம் இழப்பு வரும் நிலையில் கொடுப்பது தான் தானமும் தர்மமும் தனக்கு மீதியாக இருப்பதை கொடுப்பது தானம் தானம் தேவையில் உள்ள தெரிந்தவர்களுக்கு கொடுப்பது தர்மம் என்பது முன்பின் தெரியாதவர்களுக்கு இரக்கத்துடன் கொடுப்பது என் சொந்தக்காரன் என் ஊர்க்காரன் என்று மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதையும் தாண்டி மிகுந்த அவசரம் என கேட்பவர்களுக்கு பாகுபாடு காட்டாமல் கொடுப்பது தர்மம் அது மருத்துவ செலவுக்காக இருக்கலாம் அது பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்டுவதற்காக கூட இருக்கலாம் குரணிலேயோ ரெண்டு வித நையும் செய்து வந்தார் பொதுவாக அரசியல்வாதிகள் ஆதாயத்திற்காக அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள் ஓட்டுக்கு இவ்வளவு பணம் என கவரில் வைத்து தானம் கொடுப்பதுண்டு பின்னர் தானம் தர்மம் கொடுத்ததை விட அதிகமாக சம்பாதித்துக் கொள்வது அரசியல்வாதிகளின் செய்கை ஆனால் குர்நேலியு இப்படி எந்தவித ஆதாயமும் எதிர்பார்த்து தானம் செய்யவில்லை தர்மம் செய்யவில்லை மாத சம்பளக்காரரான குர்னேலியூ தன் சம்பளத்திலிருந்து தான் தான தர்மங்களை செய்தார் கிறிஸ்துவை அறிந்திருக்கும் பலரிடம் இல்லாத கிறிஸ்துவின் அரிய குணம் இது நான்காவதாக குரணிலேயோ கத்தரை நோக்கி ஜெபிக்கிறவராக இருந்தார் அப்போ சிலர் பத்து இரண்டு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் உலகம் வணிகம் சார்ந்துதான் இயங்குகிறது இந்த உலகத்திலே கத்தரை சார்ந்து இயங்குபவர்கள் மிக மிக அரிது உலகம் ஆண்டவரிடம் அதிகமாக நெருங்கி போகாதபடிக்கு பல பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் கொண்டு வந்து பலரின் வழியை மறிக்கிறது உல்லாசங்களை தேடி போவதற்கு உலகம் தூண்டிவிடும்போது ஆண்டவரிடம் நேரம் செலவிடுவதை நேர இழப்பாகவும் பண இழப்பாகவும் சொல்லும் மனிதர்களின் அனுதினங்களை உலகம் பணத்தின் அடிப்படையிலும் பொழுதுபோக்குகளின் அடிப்படையிலும் தீர்மானிக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் நடுவே ஒரு மனிதன் ஜெபிக்க முடியுமா உபவாசிக்க முடியுமா இவையெல்லாம் குறைதான் ஆனால் குர்நேலியோ இவற்றையெல்லாம் மேற்கொண்டு எப்பொழுதும் ஜெபிப்பவராக உபவாசிப்பவராக இருந்தார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை பார்க்கும்போது இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் உலகம் தன்னை பயன்படுத்தி விடக்கூடாது ஆண்டவர் தன்னை பயன்படுத்த வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து வெற்றி பெற்ற குர்நேலியோ நமக்கெல்லாம் மாதிரியாக இருக்கிறார் ஐந்தாவதாக குர்னேலியூ எல்லாரையும் நற்செய்தி கேட்க வைத்தார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் குர்னேலியூ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக பேதுரு அவர்களுக்காக பேதுருவை சார்ந்தவர்கள் எல்லாரும் வருவதற்காக காத்திருந்தார் பொதுவாக நண்பர்கள் உறவினர்களை இரண்டு வகையாக பிரித்து வகைப்படுத்தி சொல்வார்கள் பறவை போன்று நம்மை விட்டு பறந்து செல்லுபவர்கள் வேர்கள் போன்று நம்மை விட்டு நகராமல் நம்மோடு இருப்பவர்கள் பறவையைப் போன்றவர்கள் மரமாகி நம்மை விட்டு இன்னொரு மரத்தை தேடி பறந்து சென்று விடுவார்கள் ஆனால் வேர் போன்றோர் வேர்விட்டு நம்முடனேயே இருப்பார்கள் குர்னேலியோ அழைத்திருந்த உறவினர்களும் விசேஷித்த நண்பர்களும் வேர் போன்றவர்களாக இருந்தார்கள் கூப்பிட்ட கூப்பிட்டவுடன் ஆண்டவரது வார்த்தையை கேட்க வந்துவிட்டார்கள் குர்னேலேயோ இங்கே தனிப்பட்ட மனிதனாக இல்லை ஆண்டவரது வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு அவரது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிற பல பக்தர்களின் தொகுப்பு உருவமாக நின்றார் கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அடையாளமாகவே நின்றார் பேதுருவின் வாயினால் நாம் கேட்கப் போகிற நற்செய்தி என்பது பழிப்பு உரை அல்ல நம் வாழ்க்கையின் தீய போக்குகளை சுட்டி காட்டும் கடிந்துரை பழிப்புறையில் அன்பு இருக்காது ஆனால் நற்செய்தி என்னும் கடிந்துரையில் அன்பு உண்டு என்பதை தன் உறவினர்களுக்கு சொல்லி தன் விசேஷித்த நண்பர்களுக்கு சொல்லி அவர்களை தன் வீட்டிலே அழைத்து வைத்து நற்செய்தி கேட்க வைத்துவிட்டார் விட்டார் வாழ்விலிருந்து ஐந்து உண்மைகளை நாம் கற்றுக்கொண்டோம் பெரிய அரிய பண்புகள் மிகுந்தவராக குரநிலியு இருந்தார் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஐநா சபையின் சார்பிலே உலக பாகுபாடு ஒழிப்பு தினம் என கொண்டாடப்படுகிறது குருநிலியுவின் வாழ்விலிருந்து எப்படி சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமோ அதுபோல விசுவாசம் பக்தி என்பன எல்லாருக்கும் சமம் ஆண்டவரும் எல்லாருக்கும் பொதுவானவர் என்பது புரிய வைக்கப்படுகிறதாகவே நாம் பாகுபாடு காட்டி பழகக்கூடாது நம்முடைய விசுவாசம் தூய்மையான விசுவாசமாக இருக்க வேண்டும் விசுவாசம் என்றால் வாழ்க்கை முறை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை முறை அதாவது விசுவாசம் தூய்மையானதாக இருக்கட்டும் ஆண்டவர் குர்நிலிவின் வாழ்வின் மூலமாக நம்மோடு இடைப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ துணை செய்வாராக ஆமீன்